தமிழ்நாட்டில் குறைவான மழை பெறும் மாவட்டங்களில் ஒன்றான தருமபுரியில் வறட்சியான ஒரு பகுதியில் இடத்தை வாங்கி ஒரு காட்டை மனிதனால் உருவாக்கப்பட்ட காட்டை உருவாக்கி நிறைய செக் டேம்ஸ் எல்லாம் கட்டி மழை நீரை சேகரித்து இப்போ புதுசாக ஒரு ஓடையை உருவாக்கியிருக்காங்க. அந்த ஓடை வந்து இப்போ 5 வருடத்துக்கு மேலே தண்ணி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. அது மூலிமா கீழே ஒரு 10 கிராமத்துக்கு நிலத்தடி நீர் அதிகமாக இருக்குது. ஒரு போக வெள்ளாமல் பண்ணவங்க, அதாவது வருடத்துக்கு ஒரு போக வெள்ளாமல் பண்ணவங்க இப்போ 3 போக வெள்ளாமல் பண்ணுற அளவுக்கு நீர் அதிகமாக இருக்குது. கிணற்றுகளில் நீர் அதிகமாக இருக்குது. அந்த ஓடை எல்லாமே உங்களுக்கு காமிக்க போகிறேன். அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பியூஸ் மனோஜ் அவங்க தான். ஸோ அவருடைய ஃபார்ம் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இது வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபாரஸ்ட். அவங்க நண்பர்களெல்லாம் சேர்ந்து முதல்ல ஒரு 180 ஏக்கரை வாங்கினாங்க. இப்போ வந்து ஒரு 280 ஏக்கரா பெரிய காட்டை உருவாக்கியிருக்காங்க. அது ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே மூங்கில் சோற்றுக்கற்றாழை ஒரு பிரதான பயிராக இங்கே பயிரிடப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே தேவையான மரங்கள் வந்து இங்கேயே நர்சரியிலேயே உருவாக்கிறாங்க. நர்சரியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளியிலேருந்து ஒரு கவர் வாங்கிட்டு வந்து நர்சரி உருவாக்காமல் அந்த ஆவின் கவர் பால் கவர் எல்லாத்தையுமே ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு வெளியிலேருந்து பொருட்களை தவிர்க்க முடியுமோ அந்தளவுக்கு தவிர்த்துட்டு நிறைய இயற்கையான பொருட்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. இயற்கையாகவே வந்து மாட்டு சாணத்துலேருந்து மண்புழு உரம் தயாரிக்கிறது அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குளங்களில் நிறைய மீன் வளர்க்குறாங்க. ஸோ இயற்கையாகவே எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இது பெரிய குட்டை. இப்போ மேலே மழை பெஞ்சுது அப்படின்னா, இந்த கரெக்ட் மேலே மழை பெஞ்சுது அப்படின்னா தண்ணி நேராக ஓடாமல் இந்த குட்டையில் வந்து ஸ்டோர் ஆகும். இது ஸ்டோர் ஆகிற தண்ணி மண்ணோட ஈரப்பதத்தை அதிகப்படுத்தி ஓடைகள் உருவாக காரணமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பள்ளங்கள் வெட்டியிருக்காரு. அதோட கரை ஓரங்களில் இந்த மாதிரி மூங்கில் பாருங்கள், மூங்கில் நிறைய வளர்த்திட்ருக்காரு. அது வந்து நிழலாகவும் இருக்கும், அது வந்து ஒரு வருமானத்துக்கு உதவுது. அந்த கரையை வந்து காயறக்கூடாது, சூரிய ஒளி நேராக பட்டு அந்த நீரை வந்து சீக்கிரம் ஆவியாக விடுறதில்லை. இங்கே பெய்கிற மழையை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ, தண்ணி நேராக போகாமல் எந்த அளவுக்கு அதை சுற்றி சுற்றி போகிற மாதிரி நிறைய அமைப்புகள் பண்ணி எந்த அளவுக்கு அதையே பூமியோடு தக்க வச்சுக்க முடியுமோ அந்த வேலைகளை வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அங்கேயே கற்கள் வச்சு அடிக்கியிருக்காங்க. சின்ன சின்ன தடுப்பணைகள் அதுலேயும் தாங்கி அதில் கொஞ்சம் ஈரத்தை ஸ்டோர் பண்ணும். அங்கேருந்து வர தண்ணி வந்து நம்ம இப்போ காமிச்சோம்ல அந்த பள்ளத்தில் ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ மொத்தம் 280 ஏக்கர் பரப்பில் இந்த காட்டை உருவாக்கியிருக்காங்க. பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு நல்லா தெரியும், அங்கே அந்த செம்மண்ணில் ஒரு தடுப்பு கட்டியிருக்காங்க, தெரியுதுங்களா? அது கீழே வழி தண்ணி அங்கேருந்து பிறண்டு போகாமல் இங்கே தடுப்பு கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம நிற்கிறோம்ல, இது வந்து அப்பேற்பட்ட ஒரு தடுப்பு தான். அந்த மாதிரி ஒரு தடுப்பு உள்ள பள்ளமான அமைப்பு. இப்போ நம்ம பார்த்தா இது வந்து 3வது குளம்.
மேற்கு பகுதி வழியாக அந்த ஃபாரஸ்டோட மேற்கு பகுதி வழியாக நம்ம உள்ளே வந்திருக்கோம். நான் வரும்போது எந்த ஒரு நீரோடையும் நான் பார்க்கல. ஆனால் உள்ளே வந்து இப்போ இந்த மரங்கள் நிறைய நட்டு நிறைய செக் டேம்ஸ் எல்லாம் நிறுவியிருக்காங்க. ஸோ இதில் பெயர ரெயின் வாட்ரு உள்ளே சேகரமாகி இதிலிருந்து ஊற்றெடுத்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கு கிழக்கு பகுதியில் ஒரு சின்ன நீரோடை ஓடுது. 2014 ரொம்ப ட்ரையாக இருந்த டைமில் ஒரு முறை மட்டும்தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள். அதாவது வருடத்துக்கு ஒரு போக மட்டும் விவசாயம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் அந்த நீரோடை போனதுக்கப்புறம் அவங்களுடைய நிலத்தடி நீர் அதிகமாகிருக்கு. அங்கே கிணத்துலலாம் வந்து தண்ணி அதிகமாக இருந்து கிடச்சிருக்கு. ஸோ வருடத்துக்கு மூணு போகம் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த நீரோடை சாத்தியமாக்கியிருக்குது. அதை நம்ம அந்த நீரோடை போய் காமிக்கிறேன். இங்கிருந்து வளைஞ்சு வர நீர் வந்து சேகரமாகிற மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய பள்ளம் வெட்டியிருக்காங்க. அது காயாமல் இருக்கிறக்காக சுற்றிலும் மரங்கள் வச்சுருக்காங்க. அந்த குழிக்கு வந்து சுற்றிலும் மரங்கள் வச்சுருக்காங்க. இதோட அந்த தடுப்பு முடியுது. இந்த கல் கட்டினதோட இதுக்கு கீழேயும் ஒரு சின்ன பெரிய சாரி ஒரு பெரிய குளம். அது மேலே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா உள்ளே இன்னுமே ஈரமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுமா தெரியல உள்ளே இன்னும் ஈரமாக இருக்குது. மண் சுற்றிலும் அந்த கரையை சுற்றிலும் மரங்கள். இங்கே பாருங்கள் மண் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்குறது ஐந்தாவது குளம். தெரியுதுங்களா இது ஃபுல்லாக காஞ்சி கிடக்கு. ஐந்தாவது குளம் பார்த்தோம்ல அதிலிருந்து ஒரு 15 அடி வந்தால் கிழக்கு புறமா இது வந்து 6வது குளம். சுற்றிலும் மண் நிரவியிருக்காங்க. கீழே நிறைய மண் அதிகமாக இல்லை பாறைகள் தான் இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் இந்த பகுதியில் இருந்த குளங்களெல்லாம் பார்த்துட்டோம். இப்போது அந்த கரட்டில் ஒரு குளம் தெரியுது. உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ நான் கரெக்டாக கை காமிக்கணும் அங்கே. ஆனால் கீழே தண்ணி ஓடுற சத்தம் கேட்குது. சுற்றிலும் பாருங்கள் விவசாய பூமி. இந்த மரங்கள் அதிகமாக அடர்த்தியாக இருக்குது. கீழே தண்ணியோட சத்தம் கேட்குது. பார்க்கலாம் தெரியுதுங்களா அங்கே. அங்கே தண்ணி இருக்குது. இது வழியாக அதை ஓடி போகுது. உள்ள மயில் நிறைய இருக்குங்க. டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை. நீர் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து மயில்கள் நிறைய பறவைகள் இங்கே இருக்குது. இந்த நீரோடை இந்த காடுகளால் உருவாக்கப்பட்டது. நிறைய செக் டேம்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல நிறைய குளங்கள் பார்த்தோம். ஸோ அது மூலமா ஸ்டோர் பண்ண வாட்ரு கிரவுண்டில் இறங்கி இந்த மாதிரி ஊற்றெடுத்து ஓடையாக ஓடிட்டு.
இது வந்து ஒரு பழைய கிணறுங்க இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை அந்த மேலே அந்த ஏத்தம் எல்லாமே இருக்குது அந்த பரிகட்டி தண்ணி எடுப்போம்ல அந்த ஏத்தம் எல்லாமே மேலே இருக்குது அந்த கட்டடம் ஒரு சைடு இருக்குது தண்ணி மேலேருந்தே மோந்தெடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு தண்ணி மேலேயே இருக்குது இந்த ட்ரையான ஏரியாவில் சுற்றுவட்டம் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரையான ஏரியாவில் தண்ணி மேலேருந்து எடுத்துக்கலாம் இதை நம்ம மரங்கள் வளர்த்துனா அதில் என்னென்ன பெனிஃபிட்னு பாருங்கள் அந்த ஓடை வழியே வர தண்ணி இங்கே பெரிய ஒரு குளத்தில் சேகரமாகுது இடையில் வந்து ஒரு மேடு மாதிரி மண் கொட்டியிருக்காங்க அதில் வந்து நிறைய மூங்கில்கள் வளர்த்திருக்காங்க தனி ஐலாண்டு உள்ளே இருக்குது தண்ணி ஆக்சுவலாக இந்த ஓடையில் போகுது நிறைய இடங்களில் இந்த மாதிரி இடங்களில் டேம் மாதிரி கட்டி அதில் நிறைய தேக்கி வைக்கிறாரு அதனால் வந்து ஈரப்பதம் சீக்கிரம் காயாமல் ரொம்ப நாளைக்கு தொடர்ச்சியாக இந்த ஓடை ஓடுறதுக்கு பயன்படுத்தப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூட்டுறவு கார்டு ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்தோட மேப் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணிக்கங்க இந்த ஏரியா தர்மபுரி வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து பாருங்கள் இது வந்து ஒரு முன்மாதிரியான இடம் இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல பார்க்குறேன் பை